வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அந்த வீடியோவில் வுட் கிரைன்ஸ் டூல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வேஸ்ட்டான பொருளை வச்சு நாமே வுட் கிரைன்ஸ் வரைகிற ஒரு டூலை தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் சமாளிக்கிறப்போ வுட் கிரைன்ஸ் டூல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் யோசனை பண்ணேன். அதாவது நான் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை மட்டுமே யூஸ் பண்ணி நான் வுட் கிரைன்ஸ் டூல் மேக் பண்ணேன். நான் செலவு பண்ணது வந்து ஒரே ஒரு 5 ரூபா மட்டும்தான். அது வந்து நான் ஃபெஃபிக்விக் மட்டும் தான் வாங்கினேன். அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 ரூபாவில் ஒரு வுட் கிரைன்ஸ் டூலே மேக் பண்ணலாம். நான் வந்து டேமேஜ் ஆன உடஞ்சி போன ஒரு பழைய பிவிசி பழுப்பு முக்கா பழுப்பு நான் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கினேன். இது பாருங்கள், நல்லா வேஸ்ட்டான பழுப்பு தான், பழைய பழுப்பு. நான் அதாவது டேமேஜ் ஆன ஒரு பழுப்பு எடுத்து நான் டபுளாக அது வந்து கட் பண்ணிட்டேன். 5 ரூபாவது ஃபெஃபிக்விக் மட்டும் தான் நான் வாங்கினேன். நான் வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக அந்த கிரைன்ஸ் வரதுக்கு ஒயர் யூஸ் பண்ணோம். அது வந்து டெக்கு ஒயருக்கு பார்த்தீங்களா, சிடி ஒயர். நம்ம டெக்லாம் போட்டு பார்ப்போம், 3 ஒயர் வரும் அதில். அந்த ஒயர் தான் நான் வேஸ்ட்டான ஒயர் வச்சு நான் மேக் பண்ணேன். இதுக்கு ஃபெஃபிக்விக் வந்து 5 ரூபா தான். இது மட்டும் தான் நான் காசு ஊற்று வாங்கினேன், வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஃபெஃபிக்விக் முதல்ல ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபெஃபிக்விக் தான் நம்ம ஒட்டுறதுக்கே, அந்த வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டுவோம். அதுக்கு வந்து ஃபெஃபிக்விக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த ஃபெஃபிக்விக் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். கண்ணு கண்ணில் படிச்சுன்னா கண்ணுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஃபெஃபிக்விக்கை யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ அதை எப்படி நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஓட்ட போகிறோம், அது எப்படி ஓட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஃபெஃபிக்விக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபெஃபிக்விக் ஓப்பன் பண்ணி முதல்ல வச்சிடணும். நான் எப்படி வளையமாக வைக்கிற பாருங்கள், கொஞ்சம் ரவுண்டாக வைக்கணும். ஃபஸ்ட்டு சின்னதாக வைக்கணும். அதை வச்சு நம்ம கவனமாக ஓட்டணும். நம்ம ஓட்டுறப்போ கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நம்ம ஓட்டுறப்போ கையில் ஓட்டிச்சுன்னா அதோட அந்த பிளாஸ்டிக்கோடு சேர்ந்து நம்ம கையை ஓட்டிக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபெஃபிக்விக்கை யூஸ் பண்ணணும். இது வந்து குழந்தைங்களாம் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஃபெஃபிக்விக்ன்றது ஒரு ப்ராப்ளமான ஒரு பொருள் தான். பாருங்கள், நல்லா அழுத்தி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுறேன். ஒவ்வொரு ட்ராப்பிலும் கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டுறேன். ஏன்னா ஃபெஃபிக்விக்ன்றதுனால பிளாஸ்டிக்கும் நல்லா ஒட்டிக்கும். நான் முதல்ல ஒரு லேயர் ஓட்டிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஓட்டிட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி க்ளீனாக எடுத்துடணும். கொஞ்சம் நஞ்சு இருந்தால் கூட நம்ம லாஸ்ட்டில் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, ஒன்று கட் பண்ணிட்டேன். ஒரு ரவுண்டு மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம 1 பை 1 வச்சுனே வரணும். இது மாதிரி இன்னொரு லேயர் வைக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம வச்சுனே வந்தோம்னா நல்லா ஒரு ஃபினிஷிங், அதாவது ரவுண்ட் ரவுண்டாக வரும். இது வந்து பிவிசி பழுப்புன்றதுனால குயிக்காக ஒட்டுது. நம்ம வந்து ஓட்டுறது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. கையில் ஓட்டிச்சுன்னா அது வராது அவ்வளோ சீக்கிரத்தில். கை ஓட்டிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் பிச்சு எடுக்கிறதுக்கு. நான் 2வது லேயரும் நல்லா ஓட்டிட்டேன் பாருங்கள். ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டின்னு வரணும், சேர ஓட்டணும். 2வது ரவுண்டும் ஓட்டிட்டு நான் கட் பண்ணிட்டேன். நம்ம ஓட்டுறது வந்து நல்லா கவனமாக ஓட்டணும். நம்ம வந்து தொலை ஓட்டிட்டாக்கா ஒரு கிரைன்ஸ் மாதிரி வராது, திட்டுட்டாக வரும். நம்ம வந்து வுட் கிரைன்ஸ் டூல்னு ஒன்று இருக்குது, அது இது மாதிரி தான் வளையவளையாக வரும். நம்ம அதை வச்சு வுட் கிரைன்ஸ் வரைகிறப்போ நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ 3வது லேயர் வைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து ஒரு லைனாக வச்சுனது பார்த்தீங்களா, அதுமாதிரி 3வது லேயர். இப்போ பாருங்கள், நான் 4வது 5வது லேயர் வச்சிட்டேன். அது மாதிரி நம்ம சேர வச்சுன்னு வரணும். நான் டைமிங் அதிகமாக ஆகணுன்றதுனால நான் கட் பண்ணி உங்களுக்காக போடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் பாருங்கள், இன்னொரு லேயர் இதுமாதிரி மேலே வச்சு நல்லா ஒரு லைனிங்காக ஒரு நீட்டாக இருக்கணும். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வச்சு நம்ம கட் பண்ணுறோம். நம்ம முதலே இது மாதிரி கட் பண்ணிட்டே நல்லாயிருக்கும். நான் வந்து முதல்ல அப்படியே ஃபுல்லாக ஓட்டிட்டு அப்படியே கட் பண்ணேன். நம்ம இதுமாரி தேவையானாலும் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டினா நல்லா கொஞ்சம் குயிக்கான வேலை ஆகும். நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதுமாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இதுமாதிரி நம்ம நிறைய வுட் கிரைன்ஸ் வேணும், டிசைனாக வேணும்ன்றப்போ நம்மளுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் அனுபவம் வந்துச்சுன்னா நல்லா நிறையா நம்ம குயிக்காக செய்கிறோம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபுல்லாக கடைசி வரையும் ஓட்டின்னு வந்துட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்லேயும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி பண்ணமோ அதேமாதிரியே ஒரு லேயர் லேயராக வச்சுன்னு வரணும். இது வந்து நம்ம பிவிசி பழுப்புன்றதுனால குழுக்காக ஒட்டுது. நம்ம வந்து செலவே இல்லை, ஒரு 5 ரூபாவில் ஒரு வுட் கிரைன்ஸ் மேக் பண்ணுறோம், அதாவது வுட் கிரைன்ஸ் டூல் மேக் பண்ணுறோம். சிம்பிளான முறையில் இந்த வீடியோ பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து ஒட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், குழந்தைங்க யூஸ் பண்ண வேண்டாம். இது வெறும் நான் இப்போ லாஸ்ட்டாக லேயர் யூஸ் பண்ணுறேன். நல்லா அழுத்தி பிச்சு ஓட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் அது வந்து நல்லா ஒரு கிரிப்பாக ஒட்டுது. இல்லாட்டி மேலே கூட ஓட்டிட்டுனா அதுக்கு வந்து மோடு மலமாக இருக்கும், தூக்கின்னு சரியாக வந்து கிரைன்ஸ் வராது. நம்ம ஒட்டுறப்ப லைனாக ஓட்டிட்டால் கிரைன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட் லேயரும் ஒட்டியாச்சு. நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பிசுறு சைட்லாம் பிசுறுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிசுறுலாம் நம்ம வந்து கட் பண்ணிடுக்கணும். நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து நம்ம கவனமாக கட் பண்ணணும். பாருங்கள், நம்ம வந்து ஷார்ப்பான கத்தி
அது வந்து நான் சைடில் இருக்க அந்த பிசுலாம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் கட் பண்ண போகிறேன். இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா அந்த ஒரிஜினல் டூல்ஸ் எப்படி இருக்குமோ, வுட் கிரைன்ஸ் டூல்ஸ் அது மாதிரியே இருந்தது. நம்ப மாட்டீங்க, லாஸ்ட்டில் வுட் கிரைன்ஸ் வரைஞ்சி பார்க்குறப்போ நல்லா ஒரு ஃபினிஷிங் வரும் பாருங்க, நல்லா கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து அந்த டெக்கு ஒயர் சீடி ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எடுக்கிறப்போ உள்ளே அந்த கம்பி மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து முதல்ல வெளிச்சி வெளியே எடுத்துட்டாக்கா நல்லா ஒரு இன்னும் நல்லா ஒரு ஃபினிஷிங் ரப்பர் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது அறிகிறப்போ கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும், கையில் எதனா போடும் பாருங்கள். அந்த உள்ளே அந்த ஒயரே இருக்காது, டெக் ஒயரே இருக்காது, ஃபுல்லாக காலியாக போல்டாக இருக்கும். இப்போ இந்த சைடில் நம்ம வந்து அந்த கிரைன்ஸு அந்த பிசர்லாம் இந்த ஒயரோட பிசர்லாம் அறுத்து எடுத்துடலாம். நம்ம ஃபுல்லாக அறுத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் கைப்பிடி வந்து டேமேஜான ஒரு ப்ரெஷ், அதாவது வேஸ்டான ப்ரெஷ்ஷில் நான் கைப்பிடி ஆட் பண்ண போகிறேன். அந்த பிவிசி பழுப்பில் நம்ம வுட் கிரைன்ஸுக்கு டூலுக்கு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நாம் கைப்பிடி ஒன்று வேணும். அது வந்து டேமேஜான ஒரு ப்ரெஷ்ஷு தான், பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு வேஸ்ட்டான ஒரு ப்ரெஷ்ஷை. நான் கைப்பிடிக்காக நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த பிவிசி பழுப்பு வந்து வளையமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணுறேன். இப்போ முக்கோணம் மாதிரி கட் பண்ணிட்டேன், இருந்தால் அது வந்து தேய்க்கணும். நான் வந்து எமரி பேப்பரில் வந்து தேய்க்க, நம்ம தேய்க்கிறது அந்த பிவிசி பேப்பர் வந்து கரெக்டாக உட்காரணும், அப்போ தான் நல்லா ஒரு கிரீப்பாக நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வாட்டமாக அந்த பிவிசி பழுப்பு வாட்டமாக நம்ம தேய்ச்சிக்கலாம். அது வந்து ரவுண்டாக தேய்க்கணும், செட் ஆகிற வரையும் நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஒட்டலாம், எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அந்த பிவிசி பழுப்புக்கு வட்டமாக வர அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம் பாருங்கள். நான் எப்படி தேய்ச்சி வச்சுக்கணும் பாருங்கள். அந்த பிவிசி பழுப்பில் வந்து நல்லா உக்காரணும், வட்டமாக உக்காரணும். இப்போ கரெக்டாக உக்காரணும் பாருங்கள், கரெக்டாக செட் ஆச்சிங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் போட்டு அதை ஒட்டிடலாம். ஒட்டிட்டா ஒரு கைப்பிடி ரெடி ஆயிடும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஃபெஃபி குயிக் பேஸ்ட்டையே நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம வாங்கின அந்த 5 ரூபா ஃபெஃபி குயிக் சரியாக போயிடுச்சு, கைப்பிடியோடு சரியாக போயிடுச்சு. இது வந்து நல்லா கிரிப்பான ஒரு ஃபினிஷிங் தான் வந்தது எனக்கு, எதுவும் புட்டுலாம் வரல நான் கிரைன் சொல்லிக்கிறப்போ. நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, இந்த வீடியோ வந்து ஃபெயிலியர் ஆகலை. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒரு வுட் கிரைன்ஸ் டூல் மேக் பண்ணிட்டோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து எனாமல் பெயிண்ட்டில் தான் இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வந்து எனாமல் பெயிண்ட்டில், அதாவது அது எப்போவுமே எனாமல் பெயிண்டில் தான் நிறைய பேர் கிரைன்ஸ் வருவாங்க, அதே மாதிரி நம்ம எனாமல் பெயிண்ட்டில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து பிளாக் கலர் தான் கிடச்சிது, அதனால் நான் பிளாக் கலரே யூஸ் பண்ணுறேன். நம்ம ஏன் எனாமல் பெயிண்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து லேட்டாக ஆகும். நம்ம வந்து தென்னர்லாம் யூஸ் பண்ணுவோம், அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணாக்கா அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும், அது வந்து வுட் கிரைன்ஸ் வச்சா சரியாக வராது. நம்ம வந்து எனாமல் பெயிண்ட் வந்து லைட்டாக ஆகிறதுனால நம்ம நினச்ச மாதிரி நம்ம வந்து வுட் கிரைன்ஸ் வரையலாம். நான் ஃபுல்லாக பிளாக் கலர் தடவிட்டேன். நம்ம வுட் கிரைன்ஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து வுட் கிரைன்ஸை வரைய போகிறோம் பாருங்கள். நல்லா நம்ம அழுத்தி பிடிச்சி நல்லா நான் வெளிக்கிறேன். நல்லா ஒரு ஃபினிஷிங், ஒரிஜினல் வுட் கிரைன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துருச்சு. நான் எதுவுமே பண்ணலை. அந்த நூல் வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் காட்டன் நூல் வேஸ்ட்டு, அது வந்து ஃபுல்லாக தடவிட்டு நான் நல்லா வுட் கிரைன்ஸ் வந்து நான் எப்படி வச்சு வெளிக்கிறேன் பாருங்கள். நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா வளைச்சி வளைச்சி லைட்டாக நான் எடுக்கிறேன். வுட் கிரைன்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்தது. இது வந்து சின்ன டூல் தான், பெரிய டூல்ஸ்லாம் செஞ்சால் இன்னும் நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.